என்னோட பேர் வந்து அவுசப்பச்சன் வாழக்குழின்னு சொல்லுவார். நான் இந்த ஃபீல்டில் 34 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட முதல படம் நோக்கத்தா தூரத்து கண்ணு நட்டு, அதுதான் இங்கே பூவே பூச்சுடவா என்று ரீமேக் பண்ணியாச்சு. அந்த படத்திலூட ஒரு நடி வந்தாச்சு, அதுதான் நதியா மொய்து. என்னோட எல்லா படத்திலும் ஒரு நியூ ஃபேஸ் வருவாய், வருஷம் 14 குஷ்பு இருந்தது. அந்த டைரக்டர் சித்திக்கு என்னோட ஒரு படத்தில் வருஷம் வந்தாட்ட ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங் சொல்லி, எப்படியாவது எனக்கொரு என்னோட சித்திரம் எல்லாம் ஒரு சின்ன சின்ன சித்த படங்கள் தான். முதலே இப்போ இந்த படத்தில் 6-7 நியூ ஃபேஸஸ் இருக்கு. எனக்கொரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த நியூ ஃபேஸஸ்க்காக. இப்போ சுகன்யை ஞான் அங்கே மலையாளத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியாச்சு, மீனாயை இன்ட்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த படத்தில் பை காட்ஸ் கிரேஸ் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 6-7 ஆர்டிஸ்டில் கிடச்சாச்சு. உமர் இந்த படத்தில் டைரக்டர் முதலே என்னெடுத்து கேட்டாச்சு, நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ணுறதுக்கு எப்படி உங்களுக்கு தாற்பயம் இருக்கா? நான் சொல்லி முதலே எனக்கு தெரியும் இந்த டைமில் நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை அது பிஸ்னஸில். இந்த டேஸ்ட் இருந்ததுனாலே நான் சொல்லி உமர் ஓகே. பட் இப்போ ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளோ வைரல் ஆயிடுச்சு, அது வந்து த காட்ஸ் கிரேஸ்.